தேர்தல் அறிக்கை மூலம் மக்களை ஏமாற்ற அதிமுக நாடகமாடுவதாக முக ஸ்டாலின் திருப்பத்தூரில் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முக ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் மற்றும் வேளாண் சட்டங்கள் விவகாரத்தில் அதிமுகவும் பாமகவும் மக்களை ஏமாற்றும் வகையில் நாடகமாடுவதாக முக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அமைச்சர் வீரமணி குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த முக ஸ்டாலின், திருப்பத்தூரில் அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்கப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டுமல்ல, தமிழகத்தின் சுயமரியாதையை காப்பதற்கான தேர்தல் என்றும் முக ஸ்டாலின் தெரிவித்தார். எப்போதுமே திமுக வந்து தேர்தல் அறிக்கையை வழங்குகிறப்போ கலைஞர் வந்து ரெண்டு வரி சொல்லுவார், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம். அவருடைய மகன் ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் சொல்றான், சொன்னதை தான் செய்வான் செய்வதை தான் சொல்வான். நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறோம், கல்வி மற்ற வேலைவாய்ப்புகள்ல சிறுபான்மையின சமுதாயத்தினர் உரிய பங்கினை பெறுவதற்கு ஏதுவாக நீதி அரசர் சச்சார் ஆணையத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம். மாநிலத்தில் சிறுபான்மையினர் கல்வி அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியுள்ள பகுதிகளில் குறிப்பாக சிறுபான்மை சமுதாய பெண்கள் பயனடை வகையில் சிறப்பு சலுகைகளோடு கல்வி மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும். வக்பாரியத்தின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வேளாண் துறைக்கென தனி பட்ஜெட் உருவாக்கப்படும். மீண்டும் உழவர் சந்தை உருவாக்கப்படும். நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும்.